படி, நான் பில் பே பண்ணிட்டு வந்துறேன். வாமா. சாரி பாட்டி, உங்களை வீட்டுக்கு வாங்கன்னு சொல்ல முடியாத நிலைமையில இருக்க, தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு தெரியும் மதிப்பா, கார்த்திக் சொல்லிருக்கான். வந்தா உங்க அண்ணி ஏதாவது கோவமா பேசுவாங்கன்னு தானே வேண்டாங்கற, என்னால புரிஞ்சுக்க முடியுது. சரி, நீ போய் சீக்கிரமா மருதாணி அரைச்சு கொண்டு வா, நாங்க இங்கேயே வெயிட் பண்றோம். இதோ தீபா வந்துட்டானே. ஹே தீபா, பக்கத்துல இருக்கிற கடைக்கு போயிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? கடைக்குதான் போனியா இல்ல வேற எங்கயாவது போயிட்டு வந்தியா? உண்மையை சொல்லு. அண்ணி, அது இல்ல அண்ணி, நான் கடைக்குதான் போனேன். அங்க என் ஃப்ரெண்ட ஒருத்திய பார்த்தேன், அவ கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தேன், அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மைதிலி, நீ எப்ப பார்த்தாலும் இவ்வளவு சந்தேகமா தான் பாத்துட்டு இருப்பியா? விடுமா, கல்யாண பொண்ண போய் குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்க. ஆமா, நான் ஒரு கேள்வி கேட்க கூடாதே உங்க பொண்ண? உடனே சப்போர்ட்டுக்கு வந்துருவீங்களே. மருதாணி வைக்கிற நேரத்துல எங்கயோ வெளியில போயிட்டு வரா? நான் அதை எதையும் கேட்க கூடாதா? மைதிலி, பிரச்சனையை வளர்க்காதமா, வேற வேலை ஏதாவது இருந்தா போய் பாரு. தீபா, நீ போய் ரெடியாக்கு, போ. மீனாட்சி, மீனாட்சி, ஏ மீனாட்சி, பாட்டி என்னாச்சு? பாட்டு முடிஞ்சு அரை மணி நேரமாச்சு, நீ என்ன அப்படியே சில மாதிரி நின்னுட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? அது ஒண்ணும் இல்ல பாட்டி, நான் என் கல்யாணத்தை நினைச்சுக்கிட்டேன், அதான். டிப்பா, மருதாணி வச்சு ரொம்ப நேரம் ஆச்சு, கை கழுவு பாக்கலாம். ஆமா தீபா, சீக்கிரமா கை கழுவிட்டு வா, அப்பதான் உன் கையு எவ்வளவு செவந்திருக்குன்னு பாக்க முடியும். அத வச்சுதான் வரப்போற புருஷன் மேல நீ எவ்வளவு பாசம் வச்சிருக்கன்னு தெரிஞ்சுக்க முடியும். தீபா, எந்திரிச்சு வந்து கை கழுவுமா, வா. Thank you.
நல்ல செவந்திருக்குல்ல தீபா. கார்த்தி, கடவுளை நல்ல வேண்டிக்கிட்டு விளக்கேத்துப்பா. சரிங்கம்மா. தீபா, சாமியை நல்லா வேண்டிக்கிட்டு இந்த விளக்கு ஏத்தமா. இந்த காப்பு கயிறு கல்யாணம் முடிகிற வரைக்கும் உன் கையில தான் இருக்கணும். கழட்டக்கூடாதுப்பா. தீபா, இந்த காப்பு கயிறு உன் கல்யாணம் முடிகிற வரைக்கும் உன் கையிலேயே இருக்கணும்மா. கை நீட்டு. என்ன தீபா, எப்படி இருக்க? உன்னை பார்த்தா எனக்கே ரொம்ப பாவமா இருக்கு. அபிராமி அத்தை உன்னையும் உன் அப்பா அம்மாவையும் ரொம்ப அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டாங்கல்ல, அத பாக்குறப்போ எனக்கே கஷ்டமா இருந்துச்சு. நீ அதை எப்படி தாங்கிக்கிட்டியோ தெரியல. ஏய், என்கிட்ட சீன் போடாத. உன்னோட இந்த நடிப்பெல்லாம் அந்த அபிராமி அம்மா வேணா நம்பலாம். நான் நம்ப மாட்டேன். உன்ன வீட்டை விட்டு துரத்தியும் இன்னும் திமிரு குறையில போல. ஏய், தப்பு செய்யற நீயே திமிரா இருக்கும் போது நேர்மையா இருக்கிற நான் ஏன் திமிரா இருக்க கூடாது? உன் நேர்மைதான் உன்னை காப்பாத்தலையே. திருட்டு பட்டம் கட்டி உன்னை அசிங்கப்படுத்தி வேடிக்கை தானே பாத்துட்டு இருக்கு. ஏய், இன்னைக்கு வேணா நீ ஜெயிச்சிருக்கலாம். ஆனா கூடிய சீக்கிரமே நீ பாரு, உன் அப்பா அம்மா யாருங்கிற உண்மை எல்லாருக்கும் தெரியதான் போதும். அன்னைக்கு அந்த அபிராமி அம்மாவே உன்னை கழுத்து புடிச்சு வெளியே தள்ளிடுவாங்க பாரு. இப்படியெல்லாம் நடக்கும்னு நீ கனவு கண்டுட்டு இருக்கியா? கனவில்ல, நடக்க போற நிஜம். கார்த்திக் சார் மாதிரி ஒரு நல்லவருக்கு இன்ன மாதிரி ஒரு ஃப்ராடு மனைவியா வரவே கூடாது. அப்போ அவரோட ஒய்ஃபா நீ வரலான்னு பாக்குறியோ? அந்த எண்ணம் எல்லாம் எனக்கு இல்ல. அவர் நல்லா இருக்கணும், அது போதும் எனக்கு. ஏய், நீ என்னதான் சொன்னாலும் இங்க கல்யாணத்தை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. கூடிய சீக்கிரமே கார்த்தி என் கழுத்துல கட்டின தாலியோட வந்து ஒன்னு பாக்குற. அது கடவுள் இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காது. அதையும் பாத்தரலாம்.
அடுத்த முறை உன்னை பாக்குறப்போ கார்த்தியோட வைஃபா அபிராமியோட மருமகளா உன்னை மீட் பண்ற. என்ன விஷயம் சம்பந்தி? அது கல்யாணத்தை எங்க குல வழக்கப்படிதான் நடத்தணும்னு சொன்னார் சம்பந்தி. உங்க குல வழக்கம் என்னப்பா? எங்க வழக்கம் என்னன்னா பொண்ணோட முகத்தை மூடி வச்சுதான் கல்யாணம் பண்ணுவோம். கல்யாணம் முடிஞ்ச பிறகுதான் பொண்ணோட முகத்தை மத்தவங்களுக்கு காட்டுவோம். அப்படி செஞ்சா தான் அவங்களோட வாழ்க்கை நல்லபடியா இருக்கும்னு அவர் சொன்னாரு. இப்ப எதுக்கு எதுங்க இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுதுங்க? இதுல ஏதாவது உள்குத்து இருக்குமோ? அது எப்படிங்க முகத்தை மூடி கல்யாணம் பண்ண முடியும்? வரவங்க எல்லாரும் பொண்ணு முகத்தை பாக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. அத்தை, குருஜி அப்படி சொல்லிருக்காருன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். அவங்க குல வழக்கப்படியே நம்ம நடத்துவோம். இவ்வளவு நாள் நட்சத்திர முகத்தை பாத்துக்கிட்டு தானே இருந்தோம். கல்யாணம் தப்ப மட்டும்தானே முகத்தை மூட போறாங்க? கல்யாணம் முடிஞ்ச உடனே முகத்தை எல்லாரும் பார்க்க தானே போறாங்க? அப்படியே பண்ணிடலாமே, ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்னமோ நாச்சியா, எனக்கு இதுல கொஞ்சம் கூட உடன்பாடு இல்ல. இன்டர்நெட், இமெயில், வாட்ஸ்அப், பேஸ்புக், நாடு எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. நீங்க என்னடா ஆதி காலத்திலே இருக்கீங்க? நீங்க எப்பதான் வளர போறீங்கன்னு தெரியல. கொஞ்சம் அட்வான்ஸ் டைப், அப்படிதான் பேசுவாங்க. நீங்க எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. சரிங்க சம்பந்தி, பாட்டியம்மா அவங்க கருத்தை சொல்றாங்க, இதுல மனசுல வச்சுக்க என்ன இருக்கு? சம்பந்தி, நாளைக்கு நீங்க இங்க வந்துருங்க. பொண்ணு மாப்பிளைய இங்க இருந்தே ஊர்வலமா கல்யாண மண்டபத்துக்கு அழைச்சிட்டு போயிடலாம். சரிங்க சம்பந்தி, அப்படியே பண்ணிடலாம். அப்போ நாங்க வரட்டுங்களா? சரிங்க. அத்தை, நான் அப்பா அம்மாட்ட கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன். போய் பேசிட்டு வாமா. இதுக்கெல்லாம் எதுக்குமா கேட்டுக்கிட்டு இருக்க? வா. நீங்க நட்சத்திரோட பார்த்தது இந்த பையனியா? ஆமா சார், இவன் தான் சார். இவன் தான் நட்சத்திரோட அந்த பாய் ஃப்ரெண்டு. இவனோட பேர் கதிர். இவன் தான் பெங்களூர் ஹாஸ்பிட்டல்ல உங்களை கொல்ல பார்த்தது. அந்த நட்சத்திரவே சரியில்லைங்கிறப்போ இவன் மட்டும் எப்படி சார் நல்லவனா இருப்பான்? ரெண்டு பேருமே ஃப்ராடுங்க சார். நீங்க அவங்களை பத்தி விசாரிச்சீங்கன்னா இன்னும் நிறைய உண்மைகள் வெளியில வரும் சார். சரிங்க, அதை நான் பாத்துக்கிறேன். நீங்க கொடுத்த இன்ஃபர்மேஷனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தீபா. சார், இப்பதான் ரொம்ப நாளா மனச போட்டு அழுத்திட்டு இருந்த பாரம் போய் நிம்மதியா ஃபீல் பண்றேன் சார். அதுக்கு நான் தான் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். உங்களை மாதிரி நல்லவருக்கு அவ எந்த விதத்திலையும் தகுதியே இல்லாதவ சார். அவ உங்களுக்கு மனைவியா வரக்கூடாது. இது ஒண்ணுதான் நான் கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன் சார். சரிங்க தீபா, கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதுபடியே நடக்கட்டும். ஐயா வாங்க தம்பி. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தம்பி. இருக்கட்டுங்க, பரவாயில்ல. ஜானகி, தம்பிக்கு ஏதாவது குடிக்க கொண்டு? அதெல்லாம் எதுவும் வேணாம், இப்பதான் வர வழியில சாப்பிட்டோம். இன்னும் ஒரு நாள்ல தீபாக்கு கல்யாணம் இல்ல, அதான் பட்டுப்புடவை நகை எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். தம்பி, இதெல்லாம் நாங்களே வாங்கிக்கிறோம்னு சொன்னோம். நீங்க தான் சொன்னீங்க கல்யாணம் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன், நீங்க எதையும் வாங்க கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டீங்க. ஐயா, இது நான் முன்னாடி நின்னு நடத்தி வைக்கிற கல்யாணம், அதனால நீங்க எந்த செலவும் பண்ண கூடாது. நான் தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். தீபா, ஒரு நிமிஷம் இங்க வாமா. ராஜு. என்னம்மா இதுல பட்டுப்படவை நகை எல்லாமே இருக்கு. கல்யாணத்தன்னைக்கு நீ இதெல்லாம் போட்டுட்டு தான் மனமேடையில வந்து உட்காரணும். அதுதான் என்னோட ஆசை. வாங்கிக்கோமா? வாங்கிக்க. Thank you, sir. ராஜு சார். ஐயா, இதுல உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் புது டிரெஸ் இருக்கு, வாங்கிக்கோங்க.
எங்களுக்கு எதுக்கு தம்பி இதெல்லாம்? தீபாவுக்கு கொடுத்தீங்கல்ல அதுவே எங்களுக்கு போதும். அது மட்டும் இல்ல, நீங்க கொடுத்ததா சொல்லி ஏற்கனவே ராஜு தம்பி டிரெஸ் எல்லாம் எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டாரு தம்பி. ஐயா, நான் உங்க புள்ள மாதிரி என்கிட்ட போய் இந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பாக்கலாமா? ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் எதுவும் வேணாம், இத வாங்கிக்கோங்க, அப்பதான் எனக்கு சந்தோஷம். அம்மா, நீங்களாத சொல்லுங்க, நீங்க சொன்னாதான் ஐயா கேப்பாரு. வாங்கிக்கங்க, தம்பிதான் அவ்வளவு தூரம் சொல்றாருல, அவர் விரும்பி கொடுக்கறத நம்ம மறுக்க வேணாங்க. சரி, கொடுங்க தம்பி. சந்தோஷங்க. ஐயா, நாளைக்கு நம்ம ஃபேமிலியில எல்லாரும் ரெடியா இருங்க. நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கார் ஏற்பாடு பண்ணிருக்கேன், உங்க சொந்தக்காரங்க எல்லாரையும் கூட்டிட்டு போறக்கு பஸ் ஏற்பாடு பண்ணிருக்கேன், எல்லாரும் கிளம்பி நேர கல்யாண மண்டபத்துக்கு வந்துருங்க. சரிங்க தம்பி. அப்புறம் தீபா, நாளைக்கு ராஜு அனுப்பி வைக்கிறேன், அவன் உன்னை பிக்கப் பண்ணிட்டு நேர பியூட்டி பார்லர் கூட்டிட்டு போயிட்டு அங்க மேக்கப் பண்ணிட்டு நேர மண்டபத்துக்கு கூட்டிட்டு வந்துடுவான். எனக்கு இந்த மேக்கப் எல்லாம் வேண்டாம் சார், நான் எப்பவும் போலவே இருக்க விரும்புறேன். செயற்கை அலங்காரத்தை நான் எப்பவுமே விரும்புறதில்ல சார். தீபா, என்னமா அதெல்லாம்? இந்த காலத்து பொண்ணுங்க வீட்டை விட்டு வெளியில வரும்போதே சன்ஸ்கிரீனு மேக்கப் எதுவுமே இல்லாம வரமாட்டாங்க. நீ என்னடானா கல்யாணத்துக்கே மேக்கப் வேணாம்னு சொல்லிட்டு இருக்க. தீபா, நம்ம லைஃப்ல ஒரு முறை நடக்கிற முக்கியமான விஷயங்கள்ல கல்யாணமும் ஒண்ணு. நாளைக்கு எல்லாரும் ரெடியா இருங்க, மண்டபத்துக்கு போறதுக்கு வண்டி அனுப்புறேன். சரிங்க தம்பி. பட்டுப்படவை நகை எல்லாமே இருக்கு. கல்யாணத்தன்னைக்கு நீ இதெல்லாம் போட்டுட்டு தான் மணமேடையில வந்து உட்காரணும். இதே ஓகேவா தான் இருக்கு தீபா, இதே எடுத்துக்கோங்க. சார், உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கும் பிடிச்ச மாதிரி தான், நான் இதே எடுத்துக்கிறேன். சரி, ட்ரையல் ரூம்ல போய் போட்டு பாருங்க.
உங்களை ஆஃப் சாரிலேயே பார்த்துட்டு இந்த ட்ரெஸ் ஒரு மாதிரி நல்லா இருக்கு. இனிமே நீங்க இந்த மாதிரி ட்ரெஸ் யூஸ் பண்ணுங்கண்ணா. இன்னைக்கு நைட் நடக்க போற நிலவ பாக்குற ஃபங்க்ஷன்ல கார்த்தி நட்சத்திரவை பாக்கணுங்கிறது தான் நடக்கணும். ஆனா அது நடக்காம உன்னதான் கார்த்திக் பாக்கணும்னு கடவுள் நினைச்சா அதுதான் நடக்கும் பாரு. வீட்டுக்கு மருமகளா என் பையனுக்கு மனைவியா வர ஆசைப்பட மாட்டேன்னு எனக்கு கற்பூரத்தை அடிச்சு சத்தியம் பண்ணணும். நான் என்னைக்கு உங்க வீட்டுக்கு மருமகளா வர ஆசைப்பட மாட்டேன். இது சத்தியம். வெயிட் பண்ணுங்க சார். என்ன சார் இது? சார், இந்த போதைப் பொருள் உங்க கார்ல இருந்துச்சு சார். ஏய் ராஜு, என்ன இதெல்லாம் சார்? சார் சார், உங்களை இப்படி லாக்அப்ல பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். நீங்க எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன், உங்களை போய் லாக்அப்ல வச்சுட்டாங்க சார். கவலைப்படாதீங்க சார், நம்ம லாயர் வந்துட்டாரு, இனிமே எல்லாத்தையும் அவர் பாத்துக்குவாரு சார். என் கிளையண்ட் இப்ப எதுக்கு அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்திருக்கீங்க? நாங்க என்ன பொழுது போகாம அரெஸ்ட் பண்ணிருக்கோம்? போதைப் பொருள் அவர் கார்ல இருந்துச்சு சார், அதனாலதான் அரெஸ்ட் பண்ணிருக்கோம் சார். அவர் கார்ல இருந்தா அவர் கடத்தினார் அர்த்தமா? அவருக்கு ஆகாதவங்க இல்ல பிசினஸ் எதிரிங்க கூட வச்சிருக்கலாம்ல சார். சார் இதெல்லாம் நீங்க கோர்ட்ல பேசிக்கோங்க, இங்க பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நாங்க அவரை போதைப் பொருளோட புடிச்சிருக்கோம், அதனால வெளியில விட முடியாது. பெயில் எடுத்தா விட்டுதானே ஆகணும் சார். இது நான் பெயிலபிள் கேஸ், அதனால அவரை பெயில் எடுக்க முடியாது. சட்டத்தை பத்தி எனக்கு சொல்லி தரீங்களா? சரி, அத நான் பாத்துக்கிறேன். என் கிளையண்ட் கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். தாராளமா போய் பேசுங்க, நோ ப்ராப்ளம். சார், ராஜு எல்லா விஷயத்தையும் கிட்ட சொன்னாரு, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, உங்களை ஜாமீன்ல நான் எடுத்துறேன் சார். இப்பதான் இன்ஸ்பெக்டர் நான் அவைலபிள் கேஸ்ங்கறாரு, அப்புறம் எப்படி ஜாமீன்ல எடுப்பீங்க சார்? கோர்ட்ல ஒரே கேஸ்க்கு வெவ்வேறு ஜட்ஜ்மெண்ட் நீதிபதிங்க கொடுக்கறது இல்லையா? அது மாதிரிதான் சார், இதுக்கும் பெயில் வாங்கிடலாம். அதை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம், ரெண்டு நாள் கொடுத்துக்கங்க, நீங்க வெளியே வந்துடலாம். டூ டேஸ் சார், நாளைக்கு நான் வெளியில இருந்து ஆகணும் சார், ஒரு முக்கியமான கல்யாணம் இருக்கு, கண்டிப்பா நான் வெளியில வரணும். சாரி சார், ஐ அம் ஹெல்ப்லெஸ் சார். என்ன சார் சொல்றீங்க? கோர்ட் ரெண்டு நாளைக்கு லீவு சார், அப்புறம் தான் பெயில் எடுக்க முடியும் சார். ரெண்டு நாள்ல எடுத்துடலாம்னு சொன்னீங்க, என்ன சார் திடீர்னு முடியாதுன்னு சொல்றீங்க? ஏ ராஜு விடு, அவரை சொல்லி ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. சாரி சார், நான் கிளம்புறேன் சார். என்ன சார் லாயர் திடீர்னு இப்படி கால வரட்டாரு சார்? இப்ப என்ன சார் பண்றது?
எல்லாம் அந்த நட்சத்திரோட வேலையா தான் இருக்கும். அவ தான் என்னை பிளான் பண்ணி இப்படி சிக்க வச்சிருக்கா. சார், நட்சத்திர தான் போன் பண்றா சார். அட்டன் பண்ணி பேசு. இப்ப எதுக்கு நீ என்ன கால் பண்ற? ஏய் அல்லக்கு, உன்கிட்ட என்னடா பேச்சு வேண்டி கிடக்கு? போனை அந்த சிவா கிட்ட கொடு. எல்லாம் நேரண்டி, நான் தான் எங்க சார்கிட்டயே உன்னை கூட்டு போய் அறிமுகப்படுத்துறேன். இன்னைக்கு நீ என்னையே பதமாக்குறியா? ஏய் என்னாச்சு? தெரியல நட்சத்திரா, நல்லதானே வந்துட்டு இருந்துச்சு. இரு நான் பாக்குறேன். அங்க பாரு, நம்ம மேல மோத வந்த கார் ரிப்பேர் ஆகி நிக்குது. அப்படிதான் உங்களுக்கு வேணும்? நம்ம சாபா உங்களை சும்மா விடுமா? என்ன சார், அவன் கதரோட போறதை என்னோட கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் தான் சார் நான் உங்களுக்கு காலே பண்றேன். சரிங்க, நீங்க ஒன்னு பண்ணுங்க, அவங்கள நீங்க ஃபாலோ பண்ணிட்டு லைவ் லொகேஷன் மட்டும் எனக்கு அனுப்புங்க, நான் சீக்கிரமா வந்துறேன். ஆ சரிங்க சார், நான் இப்பவே போறேன். உங்கறாரா அண்ணே? ஆ அண்ணே. என்னமா அண்ணே? அண்ணே, அதோ அங்க தூரமா ஒரு கார் போதுல, அந்த காரை ஃபாலோ பண்ணி போணும்னே. அட என்னம்மா தூக்கமா வருது இந்த நேரத்துல? ப்ளீஸ், எனக்கு கொஞ்சம் அவசரம்னே, அத ஃபாலோ பண்ணணும்னே. சரி, ஏறுங்க போலாம். இந்தடி இல்லல, நாளைக்கு எனக்கு ஃபங்க்ஷன் இருக்கு, நான் இன்னொரு நாள் என்ஜாய் பண்றேன். போனே எடுக்க மாட்டேங்கிறா, கார்த்திக்கிட்ட மாட்டிக்கிட்டாலும். வாங்க சார், நட்சத்திராவும் கதரும் உள்ளதான் சார் இருக்காங்க. ஏதோ பார்ட்டி நடந்துட்டு இருக்க போல, அதான் உள்ள பாட்டு சத்தம்னு அமர்க்களப்படுது சார். சரிங்க தீபா, நான் உள்ள போய் என்னன்னு பாத்துட்டு வரேன், நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க. ஒருவேளை அவங்க என் கண்ணை மாட்டாம வெளியே வந்துட்டாங்கன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரிங்க சார். நீ எனக்காக செஞ்ச எதையும் நான் மறக்கல. தீபாவை பெங்களூர்ல வச்சு கொலை செய்ய ட்ரை பண்ணது, அவ வீட்டுல நகைய வச்சு அவ குடும்பத்துக்கு திருட்டு பட்டம் கட்டினது, இப்ப அந்த சிவாவை போலீஸ்ல மாட்டி விட்டதுன்னு இப்படி எனக்காக நிறைய செஞ்சிருக்க. சாரி நட்சத்திரா, நீ எவ்வளவு பெரிய கேடின்னு எனக்கு நல்லா தெரியும். பணத்துக்காக நீ எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் மாறுவன்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்கு எந்தவித சென்டிமெண்ட் இல்லைன்னு எனக்கு தெரியும்.
சிவாவுக்கு ஆப்பு வச்ச, நீ எனக்கு ஆப்பு வைக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்? அதான் என்னோட சேஃப்டிக்கு நீ பேசினது எல்லாத்தையும் வீடியோவா எடுத்து வச்சிருக்க. நான் இதை யூஸ் பண்ணலாமா வேண்டாமாங்கிறத நீதான் முடிவு பண்ண போற நட்சத்திரா. இப்ப அவ உண்மையிலேயே உன்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். கார்த்திக் தான் உங்களை ஃபாலோ பண்ண சொன்னாரு. அவரும் அநேகமா இந்நேரம் நீ பார்ட்டி குடுக்கிற இடத்துக்கு வந்திருப்பாரு நினைக்கிறேன். அதனால அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடு, அதான் உனக்கு நல்லது. சரிக்கா, நான் பாத்துக்கிறேன். விஷயம் போன் வந்துச்சு. கதிர், அந்த கார்த்தி இங்கேயும் வந்துட்டானா? இனிமேல் நம்ம ஒரு நிமிஷம் இருந்தாலும் நமக்கு தான் ஆபத்து. இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம். கார்த்தி எப்படி இங்க வந்தா நட்சத்திரா? நாம வந்ததுதான் யாருக்குமே தெரியாது. எல்லாம் அந்த தீபா வேலை. அத பத்தி எல்லாம் பேசுறதுக்கு இப்ப நமக்கு நேரம் இல்ல. முதல்ல நீ இங்க இருந்து கிளம்பு, நானும் எஸ்கேப் ஆயிடுறேன், நீயும் எஸ்கேப் ஆயிடு. சரி நட்சத்திரா. என்னாச்சுமா, ஏன் எல்லாம் இங்க நிக்கிறீங்க? இல்லப்பா, நட்சத்திர ரூம் ரொம்ப நேரமா உள்பக்கம் சாத்திருக்கு. நாங்க தட்டுனா திறக்கவே மாட்டேங்கிறா. நீயாவது என்னன்னு கொஞ்சம் பாருப்பா. சரிம்மா. நட்சத்திரா, நட்சத்திரா, கதவு தரங்க. நட்சத்திரா, கதவு தரங்க. கதவு திறக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு மேல வெயிட் பண்ண வேண்டாம், கதவு உடைச்சு திறந்துடலாம். ஆமாமா, கதவை உடைச்சாதான் உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியும். ஆமாமா, நம்ம கதவை உடைச்சிடலாம். சரி, கதவு உடைப்பா. அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியும்.
என்ன பொண்ணு இவ. என்னது எல்லாரும் ஏறும் முன்னாடி வந்து நிக்கிறீங்க, என்ன விஷயம்? நட்சத்திரம், நீ இவ்வளவு நேரம் உள்ளதான் இருந்தியா? ஆமா, நல்லா தூங்கிட்டு இருந்த, இப்பதான் எந்திரிச்சு வர. ஓ மீனாட்சி அக்கா, நீங்க தேவையில்லாம கதவை தட்டி இவ தூக்கத்துக்கு எடுத்திருக்கீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படியே ஒரு பொண்ண சந்தேகப்படுவாங்க. அத கார்த்திக் சார் கிட்ட போன் பண்ணி சொன்ன. அவரு என்ன ஃபாலோ பண்ணி போக சொன்னாரு. நான் உடனே வந்துடுறேன்னு சொன்னாரு. அதான் அவங்கள ஃபாலோ பண்ணி போனேன். ஏய், நீ இவ்ளோ பட்டு இன்னும் தெரிஞ்சலையா? அந்த கார்த்திக் கூட இன்னும் பேச்சுவார்த்தையில தான் இருக்கியா? அந்த மொத்த வீடும் நம்ம மேல திருட்டு பழி போட்டத நீ மறந்துட்டியா? அந்த நட்சத்திர யார் கூட போனா உனக்கு என்ன? நீ பாட்டுக்கு அமைதியா வர வேண்டியதானே? உனக்கு எதுக்கு வேண்டாத வேலை? இல்ல அண்ணி, அந்த நட்சத்திர ரொம்ப தப்பான பொண்ணு. அவ கார்த்திக் சார கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவர் லைஃபே ஸ்பாயில் ஆயிடும் அண்ணி. அதான் அவருக்கு போன் பண்ணி சொன்னேன். அந்த நட்சத்திரம் கெட்டவளா இருந்தா நமக்கு என்ன? அது அவங்க குடும்ப பிரச்சனை, அத அவங்க பாத்துக்கறாங்க. அதோட மட்டும் இல்ல, நீ என்ன நல்லது செஞ்சாலும் அந்த அபிராமி அம்மா உன்னை தப்பாதான் நினைப்பாங்க. அவங்க சகவாசமே நமக்கு வேணாம், புரிஞ்சுதா? என்ன அமைதியா இருக்க? நாளைக்கு உனக்கு கல்யாணம் நடக்க போகுது, சொந்தக்காரங்கள வந்துகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துல நீ வெளிய போயிருக்கிறத யாராவது பார்த்தா தப்பா நினைக்க மாட்டாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா தேவையில்லாத பிரச்சனை தானே? அதான் தீபா வந்துட்டாள், அப்புறம் ஏன் அந்த விஷயத்தை பெருசுபடுத்துற? விடுமா? என்னமாமா பேசுறீங்க? இவளை இப்படியே விட்டு விட்டுதான் நிறைய பிரச்சனையை கொண்டு வந்து விட்டு இருக்கா. இனிமேலாச்சும் ஜாக்கிரதையா இருக்கணும்ல. அந்த அக்கறையிலதான் நான் பேசிட்டு இருக்கேன். அவங்க பணக்காரங்க மாமா, எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போயிருவாங்க. நம்மள மாதிரி வசதி இல்லாதவங்களுக்கு மானம் மரியாதை கௌரவம் தானே முக்கியம். அது போச்சுன்னா வாழ்க்கையே போன மாதிரி தானே மாமா, அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. மைதிலி, நீ சொல்ற எல்லாமே தீபாவுக்கும் தெரியுமா? அவ எல்லாத்தையும் பார்த்து நடந்துக்குவா. இந்த பிரச்சனை இதோட விட்டுருமா, அதான் உனக்கு நல்லது. எது சொன்னாலும் நீங்க அவளுக்கே சப்போர்ட் பண்ணுங்க. அதனாலதான் அவ அவசியத்துக்கு நடந்துகிட்டு இருக்கா. இதெல்லாம் எங்க போய் முடியும்னே தெரியல. அவளை ஹெல்ப் பண்ற அது இதுன்னு வெளியில போகாம பாத்துக்கோங்க. அதான் நம்ம குடும்பத்துக்கு நல்லது. இங்க வார் நச்சலோ. அது சரி, எங்க சாமுண்டீஸ்வரி? என்னடா உன் முகமே மாறிடுச்சு. மா, அவளுக்கு பத்திரிகை வைக்கலம்மா. என்னடா இது, கார்த்திகோட அத்தடாவ? அவளுக்கு போய் கல்யாண பத்திரிக்கை வைக்கலங்கற? அது ஒண்ணு இல்லம்மா, அவ பொண்ணு அருணாவ கார்த்திக்கு கட்டி வைக்க நினைச்சா, அதுக்கு அபிராமி ஒத்துக்கல. அதான் எதுக்காக வீண் பிரச்சனைன்னு பத்திரிக்கை வைக்கலம்மா. டேய், கார்த்திக்கு கல்யாணம்னு மட்டும் அவளுக்கு தெரிஞ்சுச்சுன்னா அவ என்ன பண்ணுவான்னு தெரியாதேடா. Thank you.
சாமி. வணக்கம் சாமி. சாமி, என் பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். நீங்க இந்த தாலிய ஆசீர்வாதம் பண்ணி தரணும். உங்களை மாதிரி மகான்களோட ஆசீர்வாதம் இருந்தா அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும் சாமி. ஏன் சாமி சிரிக்கிறீங்க? நடக்காத கல்யாணத்துக்கு ஆசீர்வாதம் பண்ண சொல்றியே, எப்படிமா பண்ண முடியும்? என்ன சாமி சொல்றீங்க, கல்யாணம் நடக்காதா? மகான், உங்க வாயால் அப்படிலாம் சொல்லாதீங்க சாமி. கல்யாணம் நடக்காதுன்னா நீ இருக்கிற வரைக்கும் நடக்காதுன்னு சொன்ன. என்ன சாமி சொல்றீங்க, பெத்தவன் நான் இல்லாம என் புள்ள கல்யாணம் எப்படி நடக்கும்? நீ இந்த ஜென்மத்துலதான் அவன பெத்தவன். போன ஜென்மத்துல அவனுக்கு பரம விரோதி. என்ன சாமி என்னென்ன சொல்றீங்க, நானே என் பையனுக்கு விரோதியா இருந்திருக்கேனா? போன ஜென்மத்துல விரோதியா இருந்த நீ விதியோட விளையாட்டால இந்த ஜென்மத்துல அவனுக்கு அம்மாங்கிற உறவா இருக்க. விரோதிய பக்கத்துல வச்சுக்கிட்டு அவன் எப்படி தாலி கட்ட முடியும்? அதுக்கு என்ன சாமி பண்றது? உன் பையனுக்கு கல்யாணம் நடக்கிறப்ப நீ அங்க பக்கத்துல இருக்க கூடாது. அப்பதான் அவன் கல்யாணம் நடக்கும். சாமி, நீங்க சொல்ற மாதிரி போன ஜென்மத்துல நான் வேணா அவனுக்கு விரோதியா இருந்திருக்கலாம். இந்த ஜென்மத்துல நான் அவனை பெத்தவ. அச்சியா, ஜோடி பொருத்தம் நல்லா இருக்குல்ல? உன் பையனுக்கு கல்யாணம் நடக்கிறப்ப நீ அங்க பக்கத்துல இருக்க கூடாது. அப்பதான் அவன் கல்யாணம் நடக்கும். நாச்சியா, நாச்சியா, சரியா போச்சு போ. அருணாச்சலம் பேசுறான், நான் கூப்பிடுறேன், எதுவுமே உன் காதல விழலையாமா? இல்ல. நீ கோயிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்தே சரியில்லை. வீட்லயும் ஒரு மாதிரியே தான் இருந்த, இங்கேயும் ஒரு மாதிரியே தான் இருக்க. என்னம்மா விஷயம்?
ஒண்ணு இல்லத்த, கொஞ்சம் தலைவலியா இருக்கு அவ்வளவுதான். பையனுக்கு கல்யாணம் நடக்கிறப்ப நீ அங்க பக்கத்துல இருக்க கூடாது, அப்பதான் அவன் கல்யாணம் நடக்கும். அதிசயம் என்னமா சொல்ற? இங்க பாரு, ஏதாச்சும் கோல்மால் பண்ணி அந்த கார்த்திய உன் கழுத்துல தாலி கட்ட வைக்கிறனா இல்லையான்னு பாரு. அது எப்படிமா நடக்கும்? ஏமா, மண்டபம் வரைக்கும் பொண்ணு மாப்பிள்ளே வந்துட்டாங்க, இனிமே எனக்கு எப்படி கார்த்தி கூட கல்யாணம் நடக்கும்? நான் மனசுல ஒரு வைராகியத்தோட இருக்கேன், இந்த அம்மாவை நம்பு, கண்டிப்பா உனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் நடக்கும். Thank you.
ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஆர்த்தி எடுத்ததுக்கு அப்புறம் உள்ள போலாம். பத்த வைங்கம்மா. எல்லாரும் கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுங்க. நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல, மாடியில எல்லாருக்கும் ரூம் இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க, அதுக்கு முன்னாடி இன்னொரு சடங்கு இருக்கு. இந்தாமா இத வாங்கி கையில வச்சுக்கோ. இந்த விளக்க அணையாம பத்திரமா எடுத்துட்டு போய் மணமேடையில வச்சிருமா. நாளைக்கு தாலி கட்டி கல்யாணம் முடிஞ்சதும் நீ வாழ போற வீட்டோட பூஜை ரூம்ல இந்த விளக்க வச்சு வழிபடணும். இதுதான் ஐதீகம். நானே இத சொல்லணும்னு நினைச்சேம்மா. நல்ல வேளை பெரியவங்க நீங்க இத சொல்லி. வாருப்பா. விரும்பின வாழ்க்கை கிடைக்கல, ஆனா கார்த்திக் சார் வாழ்க்கையாவது நல்லபடியா அமையணும். அந்த நட்சத்திரா அவருக்கு மனைவியா வரவே கூடாது. நீதான் தெய்வமாச்சே, கடைசி நேரத்துல கூட ஏதாவது ஒரு அற்புதம் செஞ்சு அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். நீ இருக்கங்கறத நிரூபிச்சு காட்டு முருகா. கார்த்தியோட கல்யாணம் நல்லபடியா நடந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்ல. சிவா லாக்அப்ல இருக்கிறதால உன் கல்யாணத்துல பெருசா பிரச்சனை வர வாய்ப்பு இல்ல. அதே நேரம் தீபாவால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதுக்குதான் அந்த டூப்ளிகேட் மாப்பிளையோட குடும்பத்தை கைக்குள்ள போட்டுக்கணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் சரியா வருமாக்கா? சிவா கொடுத்த பணத்துக்காக தான் அவங்க நடிக்க வந்தாங்க. அதே பணத்தை நாம கொடுத்தா நமக்கு ஃபேவரா நடிக்க மாட்டாங்களா? நாம ஒரு மண்டபத்தை புக் பண்ணி சிவாவுக்கு தெரியாம அந்த டூப்ளிகேட் மாப்பிளையோட குடும்பத்தை அங்க வர வச்சு தீபா கழுத்துல தாலி கட்ட வச்சுட்டா எல்லா மேட்டருமே ஓவர் ஆயிடும்.
அதுக்கப்புறம் சிவா இங்க வந்து பிரச்சனை பண்ணி கல்யாணத்தை நிறுத்தினா கூட அந்த தீபா இந்த வீட்டுக்கு மருமகளா வர முடியாதுல்ல. அப்போ என் கல்யாணம் நின்னா கூட பரவாயில்லன்னு சொல்றீங்களா? ஏய், நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன், உனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் நடக்கணும், அதுதான் என்னோட ஆசை. நீ அவங்க அட்ரஸ் கூட, நான் போய் அவங்கள பாத்துட்டு வரேன். உங்க மொபைலுக்கு அவங்க அட்ரஸ் அனுப்பியிருக்கேன், பாத்துக்கோங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். என்கிட்ட கொடுங்க. எடுக்கிறதோட உங்க வேலை முடிஞ்சிருச்சு, அது நான் தான் படிப்பேன், நீங்க போங்க. அதுல என்ன இருக்குன்னு நான் பாக்குறேன்னு. அதெல்லாம் கல்யாணம் முடிட்டோம் நான் சொல்றேன். நீங்களும் ஒரு முடிவோட தான் இருக்கீங்க, பண்ணுங்க. மீனாட்சி, அந்த சீட்ல என்ன எழுதி இருக்குன்னு என்கிட்டயாவது சொல்லு, நான் யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன். இப்ப கார்த்திக்கு சொன்ன பதில் தான் உங்களுக்கும், கல்யாணம் முடிட்டோம் நான் சொல்றேன். இப்ப கிளம்புறீங்களா? கடவுளே, இதுல தீபாவோட பேர் தான் எழுதியிருக்கணும். தீபா தான் கார்த்தியோட மனைவின்னு எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது போதும்பா, இது போதும். ரொம்ப நன்றி கடவுளே.